கிளம்பி சாகிர் வந்து அவனுடைய முதல் படம் நான் பார்க்கல, ஆனால் அந்த சாங்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான். சரி, ரொம்ப பெருசாக வர வேண்டிய ஒரு பையன், ஏன் வரல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது படம் பார்க்கல நான். அப்புறம் அந்த அமரகாவியை மட்டும் அப்பப்போ பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் சந்திரதேவன் தொடங்கும் பொழுது ஆர்யாக்கிட்ட பேசும்பொழுது இன்னொரு கேரக்டர் இருந்தது, நம்மளை சாகிரே பண்ண வச்சுருவோம் அப்படின்னு. ஆ சரி, பண்ணிடலாம் அப்படின்னு. டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். அவன் அந்த அந்த கிராமத்தை பார்த்துருக்க கூட மாட்டான், அந்த ஏரியாவுக்கே போயிருக்க மாட்டான். அப்படி ஒரு இது, ரொம்ப நல்ல கேரக்டர், நல்லா வந்திருந்தது. பீரியட் 1965 பீரியடில் உள்ளது. காம்பினேஷன் வேறு இருக்குது, ஆர்யாவுக்கும் உங்களுக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே காம்பினேஷன் சீன்ஸ் இருக்குது. ரெண்டு மூணு சீன் ரொம்ப முக்கியமான சீன் அது. பட் அந்த படம் அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ட்ராப் ஆகி நிற்கிது. சரி, திரும்ப இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுவோன்ருக்கோம். ஸோ எனக்கு என்னென்னா, ஒரு நல்லா வரவேண்டிய ஒரு ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஹீரோ தங்கிடக்கூடாது அப்படின்றதுல எனக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. சரி, அதனால தான் இந்த படம் பண்ணும்போது இந்த கேரக்டர் வந்து, எல்லாமே கேரக்டர் தான் இங்கே, ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது இந்த படத்தை பொறுத்த மட்டும் இல்லை. அதனால் இதை சாகிர் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்தோடனே வெற்றி சொன்ன வார்த்தை, நல்லா இருக்காங்க ஸ்க்ரீனில் அப்படின்னாரு. இப்போவும் அதான் சொல்கிறாரு, இப்போவும் சொல்கிறாரு நல்லா இருக்கான் அவன், நல்லா வர்றதுக்கான ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னாரு. ஸோ அதனால் நம்ம தட்டி விட்டாச்சு, இனி அடுத்தடுத்த வருஷங்களில் இப்படி நிற்பானான்னு தெரியாது. அதை நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது, அது நம்ம வேலையும் கிடையாது. நம்ம வெதச்சமாக போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான் நம்ம வேலை. வாழ்த்துக்கள் சாய். எல்லாருக்கும் வணக்கம், இதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு பெரிய பிரேக் ஆயிடுச்சு நடுவில், அதுக்கப்புறம் சார் இப்போ சொன்ன மாதிரி சந்தன தேவன் படத்தில் இது பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் அது சில ரீசன்னால் அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு டெட்டன் நோக்கி நிற்கும்போது தான், சரி நம்ம திருப்பி அமீர் சாரை போய் சந்திப்போம், போய் பேசுவோம் அவர்கிட்ட அப்படின்னு போய் அவர் ஆஃபீஸில் டெய்லி காலையில் உள்ள அளவுக்குலாம் கவனம் போய் ஆஃபீஸில் போய் உட்காந்துருவேன். சரி, அவரும் டெய்லியும் எங்கேயோ உட்காந்துட்ருக்கானே, சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ரமேஷ் சார் டைரக்ஷனில் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ அதான் சார் சொன்ன மாதிரி, இப்போது இது எனக்கு திருப்பி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச் ஆல் கோ ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் எவ்ரிபடி, தேங்க்யூ, நன்றி.